ஸ்பானிய திரைப்படமான எக்ஸிகோ எஸ் ஜார்னி அசல் தலைப்பு எல் கமினோ த எக்ஸிகோ சுரங்கம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீரழிவு பிரச்சினையை சமாளிக்கிறது பெரும்பாலும் முன்னேற்றம் என்ற போர்வையில் மேலும் ஃபிராக்கிங் போன்ற தலைப்புகள் குழந்தைகளின் திரைப்படத்திற்கு கனமாக இருக்கும் அதே வேளையில் வண்ணமயமான மற்றும் மாயாஜால மனித மற்றும் விலங்கு கதாபாத்திரங்களின் உதவியுடன் சிறியவர்களுக்கு படம் கரண்டி ஊட்டுகிறது இது மெக்சிகோவில் உள்ள சான் ஜேம் டி லாஸ் ஜேபாஸ் என்ற அழகிய மலை கிராமத்தில் திறக்கிறது அங்கு ஒரு இளம்பெண் கோபி வெரோனிகா ஆல்வா மற்றும் அவரது சிறந்த தோழியான கஸ் லூயிஸ் ஏஞ்சல் ஜெரமிலோ தெருக்களில் விளையாடி தங்கள் நாயுடன் பட்டாம்பூச்சிகளை பறக்கிறார்கள் எக்சிகோ பாப்லோ காமாய்டாரன் அது பின்னர் ஒரு போர்ட்டுரும் கூட்டத்தில் பேராசை கொண்ட கார்ப்பரேட் நிர்வாகிகளை வெட்டுகிறது அவர்கள் தங்கத்திற்காக கிராமத்தின் மலையின் ஒவ்வொரு கடைசி அங்குலத்தையும் சுரங்கம் மற்றும் உடைப்பதில் நரகத்தில் முனைந்துள்ளனர் நீங்கள் அதை அறிவதற்கு முன்பே அவர்கள் கிராம மேயரின் ஒப்புதலை பெற்றுள்ளனர் அவர் கிராம மக்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் என்று உறுதியளிக்கிறார் இருப்பினும் கோபியின் பாட்டி நானா பெட்டா லீலா டவுன்ஸ் குரல் கொடுத்தார் மந்திர மலையின் மூன்று காவலர்களில் ஒருவர் வேறுவிதமாக நினைக்கிறார் மற்ற இருவருடன் சேர்ந்து அவள் அதை காப்பாற்ற திட்டமிடுகிறாள் அவளுடைய பேத்தி கோபி அவளை தன் பணிக்கு அடித்தாலும் அவள் அம்மா இறந்து விடவில்லை ஆனால் மலைக்குள் என்று நானா சொல்வதை கேட்கும் போது கோபி தனது பயணத்தில் சிகோ மற்றும் கஸ் மற்றும் நானாவின் மாயாஜால கல்லும் உடன் வந்துள்ளார் வழியில் அவர்கள் ஒரு பேசும் முயல் அழும் மரம் மற்றும் ஒரு விசித்திரமான ஷாமன் போசம் ஆகியவற்றை மயக்கும் இயற்கை காட்சிகளுக்கு மத்தியில் சந்திக்கிறார்கள் இறுதியில் எக்ஸிகோ அவர்களின் நெருக்கடியை தீர்ப்பதற்கு முக்கியமான மந்திர சக்திகளை கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர் அதன் செய்தி எவ்வளவு உன்னதமானதாக இருந்தாலும் அதன் காலாவதியான அனிமேஷனால் படம் கைவிடப்பட்டது அனிமேஷன் நட்சத்திரமாக இருக்கும் படத்தின் சில பகுதிகள் உள்ளன மந்திரித்த மலையின் அறிமுகம் அல்லது புராணங்கள் மற்றும் மெக்சிகோவின் மந்திர வேர்களை ஆராயும் காட்சி போன்றவை ஆனால் படைப்பாளிகள் தங்கள் நீராவி மற்றும் படைப்பாற்றலை பாதியிலேயே இழக்கின்றனர் அனைத்திற்கும் ஒரு முன் செய்யப்பட்ட தரம் உள்ளது மேலும் ஏதேனும் இருந்தால் மோனா போன்ற திரைப்படங்கள் காலநிலை மாற்றம் போன்ற தலைப்புகளை மிக குறைவாகவே கையாண்டிருக்கின்றன இங்கே முழு சுற்றுச்சூழலை காப்பாற்றுங்கள் மற்றும் பிரேக்கிங் செய்தியும் இடைவிடாமல் சுத்தியல் செய்யப்படுகிறது இது மீண்டும் மீண்டும் வருகிறது கதாபாத்திரங்களை பொறுத்தவரை நீங்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பு கோபியும் கசும் ஜிகோவுக்கு பின் இருக்கையை எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர் அபிமானமாக இருந்தாலும் அவர் திரைப்படத்தை தனது நாய்க்குட்டி தோள்களில் சுமக்க தவறிவிட்டார் பெரியவர்களுக்கு இங்கு அதிகம் இல்லை உரையாடல்களாக இருந்தாலும் சரி கதைக்களமாக இருந்தாலும் சரி இந்த படம் 10 வயதுக்குட்பட்ட பார்வையாளர்களுக்கு கண்டிப்பாக தருவதாக தெரிகிறது அவர்கள் இந்த படத்தால் கவரப்படாமலும் இருக்கலாம் அல்லது விரும்பாமலும் இருக்கலாம் இன்னும் நல்ல அனிமேஷன் படங்களுக்கு வரும்போது அவர்களும் விருப்பத்திற்கு கெட்டுப் போகிறார்கள்